யோவான் 10. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேர் வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளும் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவைகளுக்கு அவனுக்கு பின்பு நடந்து செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உண்மையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன் வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உபிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவனுள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்.